கிளாஸி சிவில், கொஞ்சம் ஸ்லைட்ஸ், நிறைய கான்செப்ட்ஸ். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன். ஜென்ரலாக ஒரு வாட்டர் சப்ளை சிஸ்டம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், எங்கேருந்து வாட்டர் ரிசர்வாயர்லேருந்து எப்படி நம்ம அதை எண்ட் யூஸருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதில் இருக்க பைப் அப்பர்டனன்சஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருப்போம். பட் ஒரு சிட்டியோட வாட்டர் சிஸ்டம் ரிசோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கீனாக தெரிஞ்சிருக்காது. ஸோ சென்னை சிட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அது என்ன, சென்னையில் மட்டும் வெயில் நாளில் 100 அடிக்கு கீழே இருக்குது, கீழே இருந்து கூட நமக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது போரில். ஆனால் அதே மழை நாள்னால் ரோட்டு மேலேயே தண்ணி ஓடுது. வெயில் நாளில் தேக்கி வைக்க நல்ல ரிசர்வாயர் இல்லையா சென்னையில், இல்லைனா மழை நாளில் வடிகால்கள் கரெக்டாக இல்லையா எக்ஸ்ட்ரா தண்ணி போய் விழறதுக்கு. ஸோ ரெண்டுமே இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாக வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லேக், ரிவர், கேனல், இது மூணுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்கும் ஒரு லேண்ட்ஸ்கேப்பில். அப்படி பார்க்குறப்ப சென்னையில் லேக், சென்னைக்கு தண்ணி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 லேக் தான் மேஜராக: புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம், சோழவரம். செம்பரம்பாக்கம் அடிக்கடி நம்ம நியூஸில் கேட்டு ஃபேமஸ் ஆகிருப்போம், மிச்ச ஏரி பேர்லாம் கத்தி படத்துலேருந்து கேட்டு தெரிஞ்சிருப்போம். ஸோ இதோட மொத்த கொள்ளளவு பார்த்திங்கன்னா 11 TMC. டிஎம்சிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வாட்டரை கெப்பாசிட்டி மெஷர் பண்ணுற ஒரு யூனிட் தான், 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்றது தான் டிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கியூபிக் ஃபீட்டோட பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்கு. இந்த மாதிரி 1000 மில்லியன், அதாவது 1 பில்லியன் இருந்ததுன்னா எவ்வளோ தண்ணி இருக்கும்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோ கொள்ளளவு இந்த 4 ஏரிக்கும். அடுத்தது ரிவர். ஜென்ரலாக சென்னையில் எந்த பிரிட்ஜுக்கு சைடில் இப்படி பார்த்தாலும் நம்ம அதை கூவம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிப்போம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது, சென்னை வழியாக கிராஸ் ஆகிறது 3 ரிவர் இருக்குது. அடையார் ரிவர், அதோட லென்த்து பார்த்திங்கன்னா 42 கிலோமீட்டர், கொசஸ்தலையார் 136 கிலோமீட்டர், கூவம் ஆறு அதுதான் 64 கிலோமீட்டர். அடுத்தது கெனால், பக்கிங்கம் கெனால் அப்படின்றது இருக்குது, அதை நான் என்னென்னு டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். இப்போது நான் சொன்ன அந்த 4 ஏரி 3 ரிவரில் இந்த பிக்சரில் மட்டுமே 3 ஏரியும் 2 ரிவரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும், எங்கேருந்து அந்த ரிவர் ஆரம்பிக்குது இல்லைனா அந்த ஏரி எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு இதெல்லாமே. இந்த இன்ஃபர்மேஷனை என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கொசஸ்தலையார் ரிவர் சொன்னேன் இல்லையா, 136 கிலோமீட்டர்னு, அதை பற்றி பார்ப்போம். அதோட ஆரம்பம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் இருக்க காவேரிப்பாக்கம் ஏரி, அதோட உபரி நீராக வெளில வர்றது தான் இந்த கொசஸ்தலையாறு, அதாவது அதோட எக்ஸ்ட்ரா வாட்டர் இந்த ஆறில் தான் வரும். வந்து இந்த கேசவரம் டேம் அப்படின்ற இடத்துல ரெண்டாக பிரியுது, ஒன்று கொசஸ்தலை ஆறாகவே போய் பூண்டி ஏரியில் கலக்குது, இன்னொன்று கூவம் ஆறாக நமக்கு சிட்டிக்குள்ளே வருது. ஸோ கூவம் ஆறு பார்த்திங்கன்னா ஆவடி, மதுரவாயில், கோயம்பேடு, எக்மோர், கடைசியில் சிஞ்சாதிரிப்பேட்டு வழியாக கடலுக்கே போய் முடிஞ்சிருது. இந்த கொசஸ்தலையார் ஆறு பூண்டி ஏரியில் போய் கலக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பூண்டி ஏரிக்கு இது ஒரு நீர் வரத்து. அதை தவிர சித்தூர்லேருந்து நகரி அப்படின்ற ஆறுலேருந்தும் இந்த பூண்டி ஏரிக்கு தண்ணி வருது. இதை தவிர ஒரு மெயின் ரிசோர்ஸ் தான் இந்த தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட், அதாவது கிருஷ்ணா ரிவர் வாட்டரும் வந்து இந்த பூண்டி ஏரியில் கலக்குது. ஸோ இதோட ஒரு ஏரியோட கொள்ளளவு மட்டும் பார்த்தீங்கன்னா 3 TMC. இதிலிருந்து இந்த ஏரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அது கொசஸ்தலையாறாகவே கண்டினியூ ஆகி ஒரு செக் டேமில் மறுபடியும் ரெண்டாக பிரியுது. ஒன்று கொசஸ்தலையாறாகவே போய் கடல் வரைக்கும் கலக்குது, இன்னொன்று 2 ஏரி, அதாவது சோழவரம், புழல் ஏரி, இது ரெண்டுத்துக்கும் நீர் இது இதனால தான் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வாட்டர் தான் இது ரெண்டுத்துக்கும் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த புழல் ஏரிக்கும் சரி சோழவரம் ஏரிக்கும் சரி அதிகமான தண்ணி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழையை நம்பி மட்டும்தான். மறுபடி புழல் ஏரியிலேருந்து இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர் கடைசியில் கொசஸ்தலையார் ஆறுலேயே சேர்ந்து கடலில் கலந்துடுது. ஸோ இதுலேயே கொசஸ்தலையார் ஆறு 136 கிலோமீட்டர், அப்புறம் கூவம் ஆறு, பூண்டி ஏரி, புழல் ஏரி, சோழவரம் ஏரி, இதை மூணுத்தை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நான் மிச்சம் விட்டது இந்த செம்பரம்பாக்கம் ஏரி தான், இதுக்கும் மழை நம்பி தான் நீர் வரத்து இருக்குது. அது என்னென்ன வழியில் பார்த்திங்கன்னா முடிச்சூர், தாம்பரம், ஏர்போர்ட், ஏர்போர்ட்டில் செகண்ட் ரன்வே இருக்கு இல்லையா, அந்த ரன்வேக்கு அடியிலேயே இந்த அடையார் ஆறு தான் போகுது. ஸோ செம்பரம்பாக்கம்ல இருக்க தண்ணியை கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த அடையார் ஆறு. ஸோ விமான நிலையம் வழியாக நமக்கு நந்தம்பாக்கம், ஜாஃபர்கான்பேட், அடையார், ஆரேபுரம், எம்ஆர்சி நகர், கடைசியாக எம்ஆர்சி நகர் வழியாக அது போய் கடலில் கலந்துருது. ஸோ செம்பரம்பாக்கம் ஏரி, இந்த அடையார் ஆறு. ஸோ இப்போ நான் சொன்னதில் இருந்த 4 ஏரியை பற்றியும் அப்புறம் 3 ஆறுகளை பற்றியும் சொல்லிட்டேன். மிச்சம் விட்டது இந்த பக்கிங்கம் கேனால் அப்படின்றது தான். இந்த கேனால் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த 3 ஏரி, கொசஸ்தலையார், கூவம், அடையார், இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரம் காக்கிநாடா டு விழுப்புரம் நியர்லி 796 கிலோமீட்டருக்கு ஒரு கோஸ்ட் லைன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளவே உள் சைடாக லேண்ட் சைடாக
ஒரு கெனல் கட்டினாங்க, பிரிட்டிஷ் லைம்லேயே கட்டிட்டாங்க இதை. ஸோ இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன் பர்பஸ்க்கும் ட்ரேட் நடத்துறதுக்கும் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இருந்தப்போவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த கெனலை. ஆல்சோ இது என்ன பண்ணுது, ஒரு வாட்டருக்கான ரிசோர்ஸ், மூணு ரிவரையும் கனெக்ட் பண்ணுறதோட்டு எப்போவுமே இதில் வாட்டர் இருந்துகிட்டே இருக்கும், வாட்டருக்கான ஒரு ரிசோர்ஸாகவும் இந்த பக்கிங்கம் கெனால் ஆக்ட் ஆச்சு. இப்போ இதோட இந்த பக்கிங்கம் கெனால், இந்த கூவம் ஆறு, இதோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ சென்னையில் எந்த பிரிட்ஜ் க்ராஸ் பண்ணி போனாலும் இந்த மாதிரி ஒரு இடத்தை பார்க்கவும் போக முடியாது, நிறைய பொல்யூட் பண்ணிட்டோம். கூவம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே ஏதோ அழுக்கு பிடிச்ச இல்லைன்னா ரொம்ப பொல்யூட்டான இடம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நம்ம வந்துருச்சு நமக்கு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது, கூவம் அப்படின்றது ஒரு ஆறோட பெயர், அதையே நம்ம மறக்கிற அளவுக்கு அதை பொல்யூட் பண்ணிட்டோம். அடுத்து கொசஸ்தலையாரில், இந்த கொசஸ்தலையார் 136 கிலோமீட்டர் அதோட லென்த்துன்னு சொல்கிறப்பையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வழியில் இருக்க இண்டஸ்ட்ரீஸோட நிறைய கழிவுகள் எல்லாத்தையும் அதுதான் எடுத்துகிட்டு வரப்போகுது அப்படின்னு. அடுத்து பக்கிங்கம் கெனால், எம்ஆர்டிஎஸ் பறக்கும் ரயிலில் போயிருந்தீங்கன்னா இந்த பக்கிங்கம் கெனால் நீங்கள் மிஸ் பண்ண சான்ஸே இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது மூணு ரிவரை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு, ஆனால் ஒரு சில இடத்துல இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 50 மீட்டருக்கும் கம்மியாக தான் இருக்குது அதோட வித்து. ஸோ எப்படி ஒரு மூணு ரிவரை கனெக்ட் பண்ணுற கெனால் 50 மீட்டரோட லெஸ் தென் வித்து இருக்க முடியும், அது எப்படி அப்போ தண்ணியை வந்து ஃபுல் ஃப்ளெஜில் கேரி பண்ண முடியும் அப்படின்றது இதை வச்சே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் அடையார் ரிவர், அதுவும் பொல்யூட்டட். இது மட்டும் பத்தாதுன்னு நிறைய சாண்ட் மைனிங், மணல் அள்ளுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன அப்போ அள்ளவே கூடாதா அப்படின்னு கேட்டால் அள்ளலாம், ஆனால் அதுக்குன்னு குறிப்பிட்ட அளவு இவ்வளோதான் அள்ளலும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அள்ளனா பிரச்சனை இல்லை. அதை தாண்டி அள்ளுறப்ப தான் எரோஷன்லேருந்து எல்லா பிரச்சனையுமே வருது, பேங்க்ஸ் வந்து சைடில் ரிவர் பேங்க்ஸ் வந்து உடையிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை மணல் அள்ளுறதுனால தான் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம், பதிலுக்கு நேச்சர் என்ன நமக்கு பண்ணிச்சு அப்படின்றத பார்த்து தான் அந்த டிசம்பர் 2015 நமக்கு நடந்த அந்த ஃப்ளட். ஸோ டிசம்பர் அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம டிசம்பர் மந்த்னா காலி, டேஞ்சர் டிசம்பர், அந்த மந்த்தை கேலண்டர் விட்டு தூக்கிடுங்கப்பா இப்படின்லாம் மெம்ஸ் போட்டு விளையாடிட்டு இருந்தோம். பட் ஒரு இயரில் 11 மந்த்ஸ் நம்ம நேச்சர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதோட விளைவு தான் அந்த டிசம்பர் மந்தில் ரிட்டர்ன் ஆச்சுன்ற நமக்கு எத்தனை பேருக்கு புரியுது, அது என்னென்ன பண்ணிச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ கர்மா இஸ் பூமரேங், முன்னாடிலாம் மழை அப்படின்னு சொன்னால் ஜாலியாக இருக்கும், நனைவோம், ஜில்லுன்னு இருக்கும் இப்படின்னு தோணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மழைனா ஸ்கூல்லாம் லீவ் விடுவாங்க, ஜாலி அப்படின்னு தோணுச்சு. இப்போல்லாம் மழைன்னு சொன்னால் ஐயோ வெள்ளம் வந்துருமோ அப்படின்ற பயத்தை தான் கொடுக்குது, அவ்வளோ கஷ்டத்தை பார்த்துடும் அந்த 2015 ஃப்ளட்டில். தண்ணி ஓட வேண்டிய ரிவரில் மண் அல்ல லாரி ஓடுனா, பஸ் ஓட வேண்டிய ரோட்டில் தண்ணி தான் ஓடுன்றது ஒரு ஃபேமஸ் கோர்ட் மாதிரியே மாறிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அடையார் ரிவருக்கு மேலே அந்த செகண்ட் ரன்வே போகுதுன்னு, அதனால தான் அந்த ஃப்ளட் அப்பா ஏர்போர்ட்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சு. வயசானவங்க, பசியில் அழுத குழந்தைங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்த பேஷண்ட்ஸ், இதை தவிர நிறைய நூற்றுக்கணக்கான டெத்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வந்துச்சு. இந்த ஃப்ளட்டில் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஒரே விஷயம், ஹெல்ப்னு ஒரு கை தூக்குனா 9 கை உதவி செய்ய வந்துச்சு. இவ்வளவும் சொல்லிட்டு தன் நலனை பற்றி யோசிக்காமல் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஒவ்வொரு நல்ல உள்ளத்துக்கும் கிடைக்கிற சான்ஸ்லலாம் நன்றி சொல்ல வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. ஸ்லைட் போட்டு காட்டிகிட்ருக்கேன், இனி எங்கேயும் குப்பை போடாதன்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்டால் நிஜமாக இல்லைங்க, அதெல்லாம் நம்ம ஸ்கூல்லையே நமக்கு நிறைய சொல்லிட்டாங்க. இப்போது ஒரு பட்டிங் இன்ஜினியராக இருக்கிற நம்ம நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக போகலாம், இல்லை ஏதோ ஒரு பில்டர் ஆகலாம். அப்படி போகிறப்ப நேச்சரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன தாட்டை மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்றது தான் இதை க்ரியேட் பண்ணதோட மோட்டோ. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிவர் சாண்டை யூஸ் பண்ணுறதோட எம் சாண்ட், மேனுஃபேக்சரர் சாண்ட் யூஸ் பண்ணால் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு ரீசெண்ட் ரிசர்ச் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய தேடி போகணும் அப்படின்றது தான் இதோட தாட், மெயின் மோட்டோ. ஸோ தேங்க்ஸ், ஷேர் இட்.